வணக்கம். மறக்காமல் நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ரொம்ப கவனமாக வந்து ஃபில் பண்ணுங்கள். சில டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து வெளியிடுறேன், ரொம்ப கவனமாக செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து முதல்ல உங்கள் பக்கத்து மாவட்டத்தில் போஸ்டிங் எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குது, உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சில மாவட்டங்களில் டிரைவர் போஸ்டிங் இருக்குது, சில மாவட்டங்களுக்கு டிரைவர் போஸ்டிங் வந்து கிடையாது. சில மாவட்டங்களில் டிரைவர் போஸ்டிங் இருக்கும், சில மாவட்டங்களில் டிரைவர் போஸ்டிங் வந்து கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் அந்த போஸ்டிங்கும் இதுவும் ஒன்றா இருக்குதா, சில சேஞ்சஸ் இருக்குதான்னு பாருங்கள். இப்போ திருவாரூர் மாவட்டமும் தஞ்சாவூர் மாவட்டமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை யாருமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட டக்குன்னு வாங்கி ஒரு அப்ளிகேஷனை போட்டு முடிச்சிருமா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இதை பாருங்கள், இந்த போஸ்டிங்லாம் ஒரு ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. இதே இது நீங்கள் அது பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டம் வந்தீங்கன்னா, திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்தீங்கன்னா போஸ்டிங்கோட எண்ணிக்கை வந்து கூட இருக்கும். சரிங்களா, நீங்கள் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங்கில் வந்து வேலை வந்து வாங்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். உங்கள் சொந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா அதில் பாருங்கள். இல்லை பார்டரில் இருக்கீங்க, தஞ்சாவூர் இருக்கும் பார்டரில் இருக்கீங்க அப்படின்னா இது பாருங்கள், போஸ்டிங் வந்து இளநிலை கட்டளை நிறைவேற்றினர், ஒளிப்பட நகலெடுப்பவர்கள்லாம் போஸ்டிங் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி உள்ளவங்க, அந்தந்த மதுரை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்கு, ராமநாடு இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் அந்த பார்டரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதோட பாடத்திட்டங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, ஆல்ரெடி எல்லாமே சொல்லியிருக்குது. இப்போலாம் நீங்கள் படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல வந்து அப்ளிகேஷனை வந்து எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்களா, அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குதா, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொடுக்கல அப்படிங்கிறத முதல்ல வந்து பாருங்கள். முதல்ல வந்து நீங்கள் நல்லா தெளிவாக அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு, நமக்கு இடஒதுக்கீட்டில் கரெக்டாக நமக்கு போஸ்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பாருங்கள். பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 1 to 12 வரையா இருக்குதா, இல்லை 1 to 10 வரையா இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரெலாம் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுமாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அந்த நம்பரை கரெக்டாக கொடுத்துருங்க. வேறு அடிஷ்னல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டைப்ரைட்டிங், மற்ற ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கூடுதல் தகுதியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.